எது கடவுளோடு எந்த மொழியில் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. ஒரு நாள் புத்தருடைய ஃபாலோயர் ஒருத்தர் வந்து புத்தர் சிலை இருக்கிற அந்த அறைக்குள்ளே வந்து ரொம்ப நேரமாக கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கார். ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்துட்டு போயிடுறார். திரும்ப அடுத்த நாள் வராரு, ஒரு மணி நேரம் அவருக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு திரும்ப கிளம்பி போயிடுறார். இதை அந்த புத்தருடைய ஆலயத்தை நிர்வகிக்கிற ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார். ஒரு வாரத்துக்கு பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா டெய்லி வர்றீங்க, புத்தருக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க, புத்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொன்னாராம், புத்தர் தான் எப்பவும் எதையும் சொன்னது இல்லையே, அதனால் அவர் மௌனமாக இருந்தார், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா. சரி, இவர் அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு, சரி அவர் தான் மௌனமாக இருந்தார், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தார், நீங்கள் என்ன சொன்னீங்க புத்தர்கிட்ட? நானும் எதுவும் சொல்லலை, நான் புத்தரோட சீடர் இல்லையா, அதனால் நானும் மௌனமாகவே கேட்டுக்கிட்டு இருந்தேன் புத்தர் சொன்னதை அப்படின்னாராம். வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், கடவுளிடம் வந்து இந்த மொழியில் தான் பேச வேண்டும் அப்போ தான் கேட்பார், இல்லை மகான்களிடம் இந்த மொழியில் தான் பேச வேண்டும் அப்படிங்கலாம் இல்லை, மனதால் பேச வேண்டும், அதுதான் மனதால் கேட்க வேண்டும். மனதும் மனதும் அலைவரிசையில் ஒன்றுகிற பொழுதுதான் இறைநிலையாக இருந்தாலும் மகான்களுடைய அருளாக இருந்தாலும் ஒருவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொழிகளை தாண்டி மனங்கள் தான் எல்லாவற்றையும் இணைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.